உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கை சக்திகளுக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா பொங்கல் விழா. இத்தை திருநாளை போற்றும் விதமாக நமது மௌலிட்ரா ஜி மேல்நிலை பள்ளியில் 2022 பொங்கல் விழா என்றும் மாறா உற்சாகத்துடன் இணைய வழியில் சிறப்பாக நடைபெற உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர்களின் பொங்கல் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க இணைய வழியில் இணைந்திருக்கும் பெரும் மடிப்பிற்குரிய முதல்வர் அவர்களையும் மற்றும் மடிப்பிற்குரிய ஆசிரியர்கள் அனைவரையும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இணையத்தில் இணைந்திருக்கும் எம் பள்ளியின் வருங்கால சாதனையாளர்களான மாணித்தங்களையும் இரத்தினங்களையும் வளங்களையும் பெற்றெடுத்த பேருந்து மிக்க பெற்றோர்களையும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். விழுகின்ற வியர்வையிலே வைரங்கள் முளைத்திடவே, உழுதுண்டு வாழ்வதுவே உயர்வன்று காத்திடவே, எழுந்தித்தோம் இனி என்ன என்றென்றும் நற்பொழுதே. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.
கிட்ட யோசிச்சுக்கிட்டே வரான். சரி, என்னாலதான் கேட்போம். சபரி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுவா, நேற்று நைட்டு எல்லாத்தையும் எரிச்சாங்கல்ல போட்டது, ஏன் எரிச்சாங்க? எங்க அம்மா சொன்னாங்க ஏதோ போகி பண்டிகை, போலி பண்டிகைன்னு ஏதோ சொன்னாங்க. அது போலி பண்டிகை இல்ல, போகி பண்டிகைடா. என்னது போகி பண்டிகையா? அப்படிதான் என்னது போகி பண்டிகைனா? நம்ம நீ கேள்விப்பட்டது இல்லையா, பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும். நான் அப்படி உனக்கு கேள்வியே பட்டது இல்லையே. ஓ, அப்படின்னா உனக்கு என்னன்னே தெரியாதா? அப்ப இரு, உனக்கு நான் விவரமாவே சொல்றேன். போகி பண்டிகைனா நம்ம தை திருநாள் முன்னால கொண்டாடுறதுதான். அது கொண்டாட்டம்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருட்களை எரிச்சுட்டு தூய்மையா, வீட்டு தூய்மையா சுத்தமா வச்சுக்கிறது தான் போகி பண்டிகை. சரி, அப்ப என் கிட்ட சொல்லு, இன்னைக்கு தை திருநாளா இல்ல பொங்கலா? இன்னைக்குதான் தை திருநாள், இன்னைக்குதான் பொங்கல். பொங்கலுக்கு நிறைய பேர் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு உழவர் திருவிழா, அறுவடை திருவிழா, தமிழர் திருவிழா, தை திருநாள், தை திருவிழா, இப்படின்னு நிறைய இருக்கு. ஆமா, நம்ம பொங்கல் எடுத்து கொண்டாடுறோம் முதல்ல, அதுவே அது தெரியல. நம்ம பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்னா, கதிரவனுக்கு நன்றி கூறுற விதமா தான் நம்ம பொங்கலை கொண்டாடுறோம். நம்ம எதுக்காக கதிரவனுக்கு போய் நன்றி கூறுறோம்? உனக்கே தெரியும், நம்ம விவசாயிகள் ஆடியில விதைய விதிச்சுட்டு தை திங்கள் அன்னைக்கு அறுவடை பண்ணி அதுல பலன் அடைவாங்க. இன்னும் உனக்கு விவரமா சொல்றேன், தை மாதத்துல முதல் நாள் பொங்கல் திருநாள். இன்னைக்கு நம்ம வாசல்ல வண்ணங்களால கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டுவோம். புது பானையில பச்சரிசி, வெல்லம், முந்திரி, நெய் இதெல்லாம் சேர்த்து பொங்கல் இடுவோம். பொங்கல் அப்படின்னா என்ன தெரியுமா? பொங்கி வர்றது. பானையில பொங்கி வந்து பாத்துருக்கல? அப்படி பொங்கி வரும்போது மக்கள் எல்லாரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி கொலவையிட்டு அதை வரவேற்பாங்க. அதுக்கப்புறம் பானையில பொங்கல் வச்சு கரும்பு, மஞ்சள், அப்புறம் வாழைப்பழம், அது போன்ற நிறைய பழங்களை வச்சு இத கதிரவனுக்கு படைப்பாங்க. நான் கேட்டது என்ன, நீ சொல்றது என்னன்னா, கதிரவனுக்கு ஏன் நம்ம பழங்கள் எல்லாம் படைக்கிறோம் தானே நான் கேட்டேன். இரு சொல்றேன், நம்ம சூரியன் இல்லனா நம்மளுக்கு எப்படி நம்ம எப்படி அறுவடை பண்ணுவோம்? சூரியன் இருக்கிறனால தானே, அதனாலதான் சூரியனுக்கு நன்றி சொல்ற விதமா பொங்கலை கொண்டாடுறோம். இப்ப புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரிஞ்சிச்சு.